ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். கோபால் லிபர்டோஸ் ஈவெண்ட் இன்னும் 3 நாளில் முடிய போகுதுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்து எந்த ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே வெளியேக்கான அலசி பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். லிபர்டோஸ் ஈவெண்ட்டுக்கு பதிலாக வரப்போகிற ஈவெண்ட்டும் இதே மாதிரி ஒரு மெயின் ஈவெண்ட் இல்லாமல் ஒரு நார்மலான ஈவெண்ட், ஸ்டோர் குவெஸ்ட், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா மெயின் ஈவெண்ட்டாக யூஎஸ்எல் ஈவெண்ட் இருக்குது, யூஎஸ்எல் ஈவெண்ட் இன்னும் 45 நாள் இருக்குங்க. ஸோ அதனால் அடுத்து வரப்போகிற ஈவெண்ட்டும் சேம் இதே மாதிரி சில எக்ஸ்சேஞ்சஸ் அண்டு சில குவெஸ்ட், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. அண்டு அடுத்து வரப்போகிறது எந்த ஈவெண்ட் அப்படின்னா செஞ்சுரியன் ஈவெண்ட்ஸ் வர்றதுக்கு தான் ஒரு 90% சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி EAFC 24 பார்த்திங்கன்னா செஞ்சுரியன்ஸ் ஈவெண்ட் தான் போயிட்டுருக்கு. இந்த சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு EAFC-ல எந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்களோ ஈவெண்ட் சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த காரணத்தினால அடுத்தது இந்த வாரம் வியாழக்கிழமை செஞ்சுரியன் ஈவெண்ட்ஸ் வர்றதுக்கு தாங்க அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த செஞ்சுரியன்ஸ் ஈவெண்ட் ஃபிஃபா மொபைல்லையும் இருந்ததுங்க. சீசன் ரீசெட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபிஃபா மொபைலை கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் குவெஸ்டில் ஐ திங்க் ஒரு 5 பிளேயர்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 113 OVR-ல மிக்கால் அல்மிரான் ரைட் மின்ஃபீல்டர், சாரி ரைட் விங்கர் பொசிஷனில் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இன்னொரு ரைட் மின்ஃபீல்டரும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சேம் அதே மாதிரி இந்த தடவையும் குவெஸ்டில் தான் ரிவார்ட்ஸ் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போது டே ஆஃப் த டெட் ஈவெண்ட் இருக்குது பாருங்கள், ஸோ அந்த டைப்பில் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் நிறையா எக்ஸ்சேஞ்சஸும் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அடுத்தது இந்த ஈவெண்ட்டில் எந்தெந்த பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்றதையும் பார்க்கலாங்க. EAFC 24-ல பார்த்தீங்கன்னா 92 OVR-ல SCPO கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இவருக்கு 94 and 93 OVR-ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜிகோ, அடுத்தது ஜனட்டி, அஸ்லே கோல், மெக்கலிலி, டேவிட் ரெசிகியூட், ஸோ இந்த மாதிரி ஐகான்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்டு நார்மல் மற்ற பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் கெவின் டிப்ராயினே, ஜமால் மொசியாலா, ஃபெட்ரிகோ சிஎஸ்ஆ, ஏஞ்சல் குறையா, ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. எஃப்சி மொபைல்லையும் இவங்களே இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓவிஆரில் வேணால் ஒரு சில சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ரூட் கலிட், ஜெரசினியோ, ஸ்மித், வெயின் ரூனி, ரொனால்ட் கோமன், கெடிஸ்வெல்லாம் இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பிளேயர்ஸ் எஃப்சி மொபைலில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. பிளேயர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க எஃப்சி மொபைலில். ஓவிஆரில் வந்து ஒரு சில லோ ஓவிஆர் இருக்க பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் ஹை ஓவிஆரில் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஓவிஆர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்க, ஈவெண்ட் பற்றி வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சாலும் அப்டேட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா செக் பண்ணிக்கோங்க.